friends, good morning. எப்படி இருக்கீங்க? I'm sure all of you will be doing good. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுன்லேருந்து சென்னைக்கு வேலைக்காக வந்தேன். இங்கே வந்தப்போ நிறைய ஆச்சரியங்கள் எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பித்த போது அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தென்பட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களோட நடை, அவங்களோட பேச்சு எல்லாமே கொஞ்சம் பெருமைக்குரியதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், என்னது இது ஒரு பெருமை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கே, இது பெருமையா திமிரா, பெருமையினால் வர்ற திமிரா இப்படின்னு பல யோசனைகள் எனக்கு. ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையும் அந்த மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப திமிரா ஆனாலும் இவங்க நடைய பாரு எப்படி நடக்கிறாங்க, கொஞ்சம் திமிரா தான் இவங்க பேசுகிறாங்கல்ல, இப்படிலாம் சொல்லி பேசுகிறது என் காது கூட நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தாங்க ஐ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் திஸ். ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளே வருது? ஏன் அடுத்தவங்க கொஞ்சம் நல்ல மெடுக்காக கொஞ்சம் நல்லா ப்ரௌடாக நடக்கும்போது ஏன் வந்து அவங்களை பார்த்து நம்ம இப்படி திமிருன்னு யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ஐ பிகேம் க்யூரியஸ் அபவுட் இட் அண்ட் ஐ ஸ்டார்ட் டூயிங் அ லாட் ஆஃப் ரீடிங். அந்த ரீடிங்கில் கிடைச்ச சில முக்கியமான விஷயங்களை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ப்ரைட் அப்படின்னாலே நமக்கெல்லாம் என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெகட்டிவாக தான் நம்ம யோசிப்போம். ப்ரைட் அப்படின்னாலே அமங் த டாப் 7 டெட்லி சின்ஸ் நம்பர் 1 சின் வந்து எதுனாக்க ப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒருத்தரோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதுமே அதிகப்படியான தற்பெருமை தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைட் ப்ரெசீட்ஸ் அ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரைடுக்கு வந்துங்க இட்ஸ் லைக் அ காயின். எப்படி ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்கும், அதேமாதிரி ப்ரைடுக்கு கூட ரெண்டு சைடு இருக்கும். ஒரு நல்ல சைடும் இருக்குது, ஒரு கெட்ட சைடும் இருக்குது. இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு வேர்ல்ட் பாப்புலர் சைக்கிளிஸ்ட், இவர் வந்து 7 வருஷம் கண்டினியூவஸாக வந்து டூர் டி ஃப்ரான்ஸுன்ற டைட்டிலை வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. இவர் அவருடைய ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி சைக்கிளிங்கில் அவருக்கு ஒரு பயங்கர பேஷனுங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டார், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது இவர் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இவர் தன்னோட பேஷனையே நோக்கி போய் அவர் அதில் நிறைய அச்சீவ் பண்ணார். அவரோட 16th இயரில் பார்த்தீங்கன்னா ஹி பிளேட் ஃபார் ஹி சைக்கிள் ஃபார் மோட்டோரோலா, அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹி வென்ட் டு த ஹைட்ஸ் ஆஃப் டிசையிங் ஹைட்ஸ் ஆஃப் சோஷியல் ப்ரைஸ்னே சொல்லலாம். அவர் வந்து அந்த கூடாரத்தின் உச்சிக்கு போயிட்டாரு. இப்போ வந்து இவருக்கு கிடைச்சிருக்க அந்த பேரு, புகழ், பெருமை, ப்ரைடு எல்லாத்தையும் அவர் தக்க வச்சுக்கணும். கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு. ஒரு 4 இயர்ஸ் படுக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஜேர்னி அகெயின். அப்போ தாங்க 7 வருஷம் அவர் வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணார். ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் அவர் டைட்டில் வின் பண்ண உடனே அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்துச்சு. என்ன அலிகேஷன்ஸ் அப்படின்னாக்கா, தே வர் டெல்லிங் தட் ஹி வாஸ் டேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் டு வின் த அவார்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் யாராலையும் அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அவரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் அதுலேருந்து. ஆனால் 7 வருஷம் இப்படியே போயிட்டு இந்த டைமில் அவர் என்ன பண்ணார், ஒரு ஃபவுண்டேஷன் கூட அவங்க ஆரம்பித்து கேன்சர் நல்லா அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு. ஸோ யாரும் அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து தப்பாக இடப்பட முடியல அந்த டைமில். ஆனால் 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அவர் வாங்கின அந்த 7 டைட்டில்ஸ் உள்ள அப்படியே ட்ரெஸ்ஸை உருவுற மாதிரி அவருடைய அந்த ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய புகழில் இருந்தவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அந்த ஆத்தென்டிக் ப்ரைட். கடின உழைப்புனால அவர் தியாகங்கள் செய்து அவர் உழைச்சி சம்பாதிச்ச அவார்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெருமையை கொடுத்துச்சு பாருங்க. அந்த ப்ரைட் இஸ் கால்ட் ஆத்தென்டிக் ப்ரைட். ஆனால் அவரோட இன்செக்யூரிட்டிஸ் பாருங்க, வியாதி வந்ததுக்கு அப்புறமா நான் வின் பண்ணுவேனோ மாட்டேனோன்ற பயத்திலேயே அவர் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது பய ஹுக்கா க்ரூக் நான் வந்து அந்த பெருமை எனக்கு வேணும், அந்த அவார்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவறான வழியை பின்பற்றினார் பாருங்களேன். அதுதான் வந்து ஹியூபரிஸ்டிக் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் நவ் யூ நோ வாட் இஸ் ஹியூபரிஸ்டிக் ப்ரைட் அண்ட் ஆத்தென்டிக் ப்ரைட். நல்ல ப்ரைட், கெட்ட ப்ரைட் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, இதே இது நம்மளோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க வந்து பெரிய பதவிக்கு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க
நிறைய உழைப்பு போட்டிருப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்பாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, பயங்கர ஆர்வமாக எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்படி கடின உழைப்புனால அவங்க வந்து ஒரு பதவிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம தவறாக புரிஞ்சுட்டு அவங்க வந்து திமுறாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு பெருமை அவங்களுக்கு அப்படிலாம் நம்ம தப்பாக சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற என்னங்க தப்பு, அவங்க அதை ஏர்ன் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு அவங்க அதை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு நேர்கொண்ட பார்வையோட ஒரு திமுறா ஒரு மிடுக்காக நடக்கிறதுல தப்பே இல்லை. இன்ஃபேக்ட் அது இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆத்தென்டிக் ப்ரைட் இருக்கவங்களுக்கு வெளியிலேருந்து மோட்டிவேஷனே தேவையில்லைங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் அச்சீவ் பண்ணணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு அதிகமான ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளார அப்படியே ஒரு ஊற்று போல் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ரெக்ரூட்டர்ஸ்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இட்ஸ் குட் டு ரெக்ரூட் பீப்புள் வித் ஆத்தென்டிக் ப்ரைட், எஸ்பெஷலி அட் சீனியர் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் அபவ். ஆத்தென்டிக் ப்ரைட் உள்ளவங்களை ரெக்ரூட் பண்ணாக்க அப்படி ஆல் கொலாபரேட்டர்ஸ், அவங்க அழகாக டீமை தங்களோட கொண்டு வந்து அவங்க அழகாக அச்சீவ் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் ஐ திங்க் ஹேவிங் ஆத்தென்டிக் ப்ரைட் இஸ் ரியலி குட். ஹியூமரிஸ்டிக் ப்ரைட் மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சின்ன விஷயத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன், வாட் இஸ் ஹியூமரிஸ்டிக் ப்ரைட் அண்ட் வாட் இஸ் ஆத்தென்டிக் ப்ரைட். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஷேர் திஸ் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் விச் ஐ லேர்ன்ட் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த்ரூ மை ரீடிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.